ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையான முறையில் பாத வெடிப்பை சரி செய்வதற்கான குறிப்புகள் பற்றி பார்ப்போம். பாத வெடிப்பு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். பாத வெடிப்பு நமது ஆரோக்கியம் சார்ந்த மற்றும் அக்கறை கொள்ள வேண்டிய விஷயம். என்ன செய்தாலும் திரும்ப வருகிறதா? நாங்கள் சொல்ல போகிற இந்த குறிப்புகளை பயன்படுத்தி பாதங்கள் மிருதுவாக்கி பளிச்சிட செய்யலாம். தேன் பெரிதும் பயன் தரும். தேனில் சிறந்த ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அடங்கியுள்ளன. 2 டீஸ்பூன் அரிசி மாவுடன் கொஞ்சம் தேன் மற்றும் ஆப்பிள் சிடர் வினிகரை சேர்த்து பேஸ்ட் தயாரித்து தடவினால் பாதங்கள் வறட்சி நீங்கி ஈரப்பதத்துடன் இருக்கும். கையளவு வேப்பிலையை எடுத்து அதனுடன் சுண்ணாம்பு சிறிது சேர்த்து அரைத்து கொள்ளுங்கள். ஓய்வு நேரத்தில் சூடான நீரில் கால்களை 5 நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் சுண்ணாம்பும் வேப்பிலையும் கலந்த பேஸ்டை தடவவும். 15 நிமிடங்கள் கழித்து பாதத்தை ஸ்க்ரப் செய்து கழுவுங்கள். வாரம் 2 முறை செய்தால் போதும், பாதம் மிருதுவாக வெடிப்பின்றி காணப்படும். நன்கு மசித்து வைத்த பப்பாளி பழத்தை பாலுடன் கலந்து குதி கால்களில் தடவி 10 நிமிடங்கள் கழித்து காய்ந்தவுடன் தேய்த்து கழுவுங்கள். இவ்வாறு செய்வதால் புதிய தோள்கள் போல தோற்றமளிக்கும். உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி வெயிலில் காய வைக்கவும். அதன் பிறகு இந்த உருளைக்கிழங்கு பொடியை தூளாக்கி நீரில் கலந்து உங்கள் பாதங்களில் தடவினால் பாத வெடிப்பு நீங்கும். மசித்த வெந்தய கீரையில் கடுகு எண்ணெய் கலந்து பாதங்களில் தேய்த்து வாருங்கள். வெடிப்பு மறைந்து பாதங்கள் மிளிரும். மேலும் கடுகு எண்ணெய் தொடர்ந்து தேய்க்க இவை பாதங்களை மென்மையாக்கும். வாழைப்பழத்தை மசித்து உங்கள் பாதங்களில் தடவி வந்தால் வெடிப்பு மறைந்து பாதங்கள் மிருதுவாகும், பாதத்தில் உண்டாகும் சுருக்கங்கள் மறையும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.